பாலஸ்தீனம் இடையே போர் நடைபெற்று வரும் நிலையில் பாலஸ்தீனர்களுடன் நாங்கள் ஒற்றுமையாக இருப்பதாக குவைத் அரசு தெரிவித்துள்ளது. இதனால் குவைத் அமைச்சரவை ஒன்று கூடி ஒரு சில முக்கிய முடிவுகளையும் எடுத்துள்ளது. அதன்படி பாலஸ்தீன மக்கள் மற்றும் தியாகிகளுக்காக நாங்கள் ஒற்றுமையாக நாட்டில் அனைத்து கொண்டாட்டங்களையும் நிறுத்தி வைக்க குவைத் அரசு உத்தரவிட்டுள்ளது. பாலஸ்தீனத்தை ஆதரிக்கும் குவைத்தின் நிலைப்பாட்டின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தகவல் தொடர்பு மையங்கள் தெரிவித்துள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை குவைத்தில் கொண்டாட்டங்கள் எதுவும் நடத்த வேண்டாம் என இந்திய தூதரகம் அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளது. குவைத் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை தொடர்பு கொண்டு இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள செய்தியில், பாலஸ்தீனத்துடன் இணைந்து அனைத்து கொண்டாட்ட நிகழ்வுகளையும் நிறுத்த குவைத் அரசு முடிவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை ஒத்திவைக்குமாறு இந்திய தூதரகம் இந்திய சங்கங்களுக்கு வேண்டுகோள்களையும் விடுத்துள்ளது. இசை மற்றும் நடனம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கொண்டாட்டங்களும் நிகழ்வுகளும் மறு அறிவிப்பு வரும் வரை நடத்தக்கூடாது என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் அனைத்து இந்திய சங்கங்களும் இதுபோன்ற நிகழ்வுகளை பொருத்தமான தேதிகளுக்கு மாற்றுவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என இந்திய தூதரகம் கூறியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.